இன்னைக்கு ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய வீடு உள்ளிட்ட 30 இடங்களை வந்து சிபிஐ வந்து அதிரடி சோதனை நடத்துறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? சத்யபால் மாலிக் பாஜகவை ஆதரித்த ஜம்மு காஷ்மீருடைய ஆளுநராக இருந்தார், அவரையும் மிரட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கு. அண்மை காலமாக சத்யபால் மாலிக் வந்து பாஜகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக மோடிக்கு எதிராக பேசிட்டே இருக்கார். புல்வாமா தாக்குதல் நடக்கிற போது சாலை வழியாக இராணுவ வீரர்கள் வந்தாங்கன்னா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு நான் மோடிக்கு சொன்னேன். மோடி வந்து அப்போ கலர் கலராக ட்ரெஸ் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் போட்டு ஏதோ ஒரு வன உயிரியல் பூங்காவில் ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தார். இப்போ ஃபோன் கிடைக்கல. அப்புறம் வெளியே வந்த பிறகு அவர் என்னை காண்டாக்ட் பண்ணார், இந்த ரகசியத்தை யாருமே சொல்லாதீங்கன்னு என்னுடைய வாயை அப்போவே வந்து கட்டி போட்டார் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சிகரமான உண்மையை சொன்னார். இன்னொரு தகவலை சொன்னார், நான் காலையில் வந்து குளிக்காமல் எந்த விசிட்டரையும் பார்க்க மாட்டேன். ஒரு நாள் காலையில் நான் பல்லு கூட விளக்கல, திடீர்னு பார்த்தா என் வீட்டு கதவை ராம் மாதவன் ஒருத்தர் வந்து தட்டுறாரு. அவர் யார் ராம் மாதவன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய அரசு ஊழியர்களுக்கு ரிலையன்ஸினுடைய இன்சூரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 300 கோடி ரூபா லஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்படி வந்து ஒரு ஆளுநராக இருக்கிற போதே பல விஷயங்களை சொல்கிறாரு. இப்போ அவரை அச்சுறுத்துவதற்காக இந்த இன்கம் டேக்ஸ் ரேடை சிபிஐ ரேடை தொடர்ச்சியாக பாஜக ஏவிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மருத்துவமனையில் இருக்கார். அவர் சொல்லியிருக்காரு, என்னையெல்லாம் வந்து என் வீடை ரைடு பண்ணிங்கன்னா என்னுடைய 4 பைஜாமா குருதா உங்களுக்கு கிடைக்கும், அதை தவிர எதுவும் கிடைக்காது, என்னையெல்லாம் நீங்கள் மிரட்டாதீங்க அப்படிங்கிற முறையில் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, பாஜக எதிர்கட்சிகளை மட்டுமல்ல சொந்த கட்சிக்காரங்களே எதிர்த்து கேட்டாங்கன்னா அவர்களை அச்சுறுவதற்கான முறையில் தான் இந்த ரைடை விடுறாங்க அப்படிங்கிற பார்க்க வேண்டியிருக்கு. ஊடகங்கள் பாஜகவை என்ன எழுதுறாங்கன்னா பாகுபலி பாலிட்டிஷியன்ஸ் எழுதுறாங்க. மசில் பவரை காமிச்சு எல்லாரையும் மிரட்டக்கூடிய பாகுபலி அரசியல்வாதிகள் அப்படின்னு எழுதுறாங்க. பாஜகவுக்கு பொருந்தும். அதான் சத்யபால் மாலிக் பிரச்சனைகளும் பார்க்க வேண்டியிருக்கு.